அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனிஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பேச்சுலர் குக்கிங்ல ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான ராகி சேமியா உப்புமா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிடறேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள நாம ஒரு பவுல்ல 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நான் 1/4 கிலோ பாக்கெட், 2 பாக்கெட் ராகி சேமியா வந்து போட போறேங்க. 1/4 கிலோக்கு 3 கப்பு தண்ணி, நான் வந்து 1/2 கிலோ போட போறேன். சோ நான் 6 கப்பு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ராகி சேமியா வந்து 1/2 கிலோ பாக்கெட் நான் வந்து போடுறேங்க. நான் இந்த தண்ணியில ஊற வச்சிடறேன் 1-2 நிமிஷத்துக்கு. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், 2 நிமிஷம் போதுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, நான் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிடுறேன். நம்ம இதை ஏன் பண்ணுறோம்னா, சேமியா பேக்கெட்டில் இருக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஈரப்படுத்தணும். அதுக்காக வந்து நம்ம வந்து இப்படி ஊற வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இல்லாட்டி நார்மல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சுனாக்கா அதில் கூட நீங்கள் டைரெக்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லி தட்டிலையே யூஸ் பண்ணிக்கிறேன். இட்லி தட்டில் நான் வந்து காட்டன் கிளாத் போட்டு அது மேலே வந்து இந்த ராகி சேமியாவை நான் வச்சிடுறேங்க. டைரெக்டாக தட்டில் வைக்கலாம், பட் நான் கிளாத் வச்சு தான் வைப்பேன். ஏன்றதை அடுத்த ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம எல்லாத்தையும் வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணா போதுங்க. சூப்பரா நல்லா சாஃப்டா குக் ஆயிடும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அவ்வளவு அருமையா நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்குது. இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்துடுறேன். இப்ப வந்து நான் கிளாத் வச்சதுனால இதை நான் டைரெக்டா அப்படியே வந்து கவுத்திடுவேங்க. எனக்கு அழகா இது வந்து தட்டுல வந்து விழுந்துடும். இந்த கிளாத் வைக்காட்டி நான் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்கணும். சோ வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த மாதிரி கிளாத் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிருது. பாருங்க, கிளாத்தை எடுத்தா இது அவ்வளவு அழகா தட்டுல உங்களுக்கு வந்து விழுந்துடும். சோ ரொம்ப வேலை ஈஸி, உங்களுக்கு கைப்பட தேவையே இல்லை, சூடும் வராது. இதை வந்து நீங்க அப்படியே தேங்காய் பால் போட்டு சுகர் போட்டு ராகி இடியாப்பம் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். இப்ப நம்ம வந்து உப்புமா செய்ய போறோம். சோ நாம வந்து இதை தாளிச்சிடலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டுறேங்க. போட்டு 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 மிளகாவத்தில் இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லாவே நான் வதக்கிடுறேன். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நாம வந்து இந்த ராகி சேமியால வந்து போட்டுடலாம். ராகி சேமியா அவ்வளோ கம கமன் ஸ்மெல், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காவை துருவி இதோட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து காரம் சாப்பிட விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். எனக்கு இனிப்பு பிடிச்சதுனால நான் வந்து வாழைப்பழம் சுகர் போட்டு நான் வந்து இதில் சாப்பிட போகிறேங்க. இதை வந்து நம்ம 3 டைப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். 1, தேங்காய் பால் ஊற்றி சுகர் போட்டு ராகி சேமியா இடியப்பம் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சேமியா உப்புமா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு காரமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ராகி சேமியா இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ரா பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.